சாதிக்க துடிக்கும் இளைஞர்களான உங்களுக்காக வாழ்க்கையில் பல சாதனைகளை தன் வசமாக்கி பயணித்து கொண்டிருக்கும் வெற்றியாளர்களை சந்தித்து அவர்களின் அனுபவங்களை ஆலோசனைகளை கீதாசாமி பப்ளிஷர்ஸ் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் இந்த தொடரின் இன்றைய பதிவில் பங்கு பெறுபவர் புதுவையில் சாதாரணமான ஒரு குடும்பத்தில் பிறந்து உலக அளவில் பெயர் பெற்றவர் முனைவர் சுல்தான் அகமது இஸ்மாயில் அவர்கள். மண்புழு வளர்த்து விவசாயிகளை காப்பாற்ற சொல்லும் ஒரு இயற்கை விஞ்ஞானி அவர். புதுவையில் பள்ளி படிப்பை முடித்த இவர் தனது கல்லூரி வாழ்க்கையை சென்னை புதுக்கல்லூரியில் தொடர்ந்து அங்கே பட்டப்படிப்பு, பட்ட மேற்படிப்பு, முனைவர் பட்டம் என அனைத்தையும் தனதாக்கி கொண்டவர். தாம் படித்த அதே கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணியை தொடங்கி துணை முதல்வர் என பல நிலைகளில் பணியாற்றியுள்ளார். பல மாணவர்களுக்கு அவர்களின் ஆராய்ச்சி மற்றும் முனைவர் பட்டம் பெற வழிகாட்டியவர். அது மட்டுமல்ல, இன்றும் இளைஞர் முன்னேற்றத்திற்காகவும் சமூக வளர்ச்சிக்காகவும் தன்னை முழுதும் அர்ப்பணித்துக் கொண்டுள்ளவர். சமீபத்தில் தமிழ்நாடு அரசு அறிவித்த மாநில அரசின் வளர்ச்சி குழுவில் உறுப்பினராக அறிவிக்கப்பட்ட இவரின் மண்புழு ஆராய்ச்சி உலக பிரசித்தி பெற்றதால் அவரை பல நாடுகள் அவர்கள் நாட்டிற்கு வந்து குடியேற சொன்ன போதிலும் அந்த அழைப்புகளை மறுத்துவிட்டார். இதோ அவர் தன்னுடைய அனுபவத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார். வணக்கம் சார், உங்களை பத்தி கொஞ்சம் ஒரு அறிமுக உரையா சொல்லுங்களேன். வணக்கம், நான் சுல்தான் அகமது இஸ்மாயில். அதாவது என்னை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க விரும்புறீங்கன்னா, நான் பாண்டிச்சேரியில் பிறந்தேன். புதுச்சேரின்னு சொல்றாங்க இல்லையா, அங்கே தான் பிறந்தேன். அங்கே தான் என்னுடைய பள்ளிக்கூடம் வந்து பள்ளிக்கூட படிப்பெல்லாம் அங்கே தான் பண்ணேன். அப்போ பள்ளிக்கூட படிப்புன்னு சொல்லும்போது முக்கியமாக நான் சொல்றது என்னன்னா, ஒரு நல்ல பள்ளிக்கூடம் கொடுக்குற ஒரு அஸ்திவாரம், அது வந்து எனக்கு வந்து வாழ்க்கையில் வந்து ரொம்ப நன்மையாக இருந்தது. அந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடம் தான் என்னுடைய ரொம்ப விரும்பிய செயின்ட் ஜோசப் ஆஃப் க்ளூனி பாண்டிச்சேரி. இப்போ அது வந்து வெறும் பெண்களுக்கு மட்டும் வச்சுருக்கிறாங்க. நாங்கள் படிக்கும்போது கோ எஜுகேஷனாக இருந்தது. அப்போ அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து கொடுத்த சில அந்த ஒரு முக்கியமான ஒரு ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அஸ்திவாரம், அது வந்து எனக்கு ரொம்ப சிறப்பாக இருந்தது. இன்றைக்கும் என் பள்ளிக்கூடத்தோடு எனக்கு தொடர்பு இருக்குது. இன்றைக்கும் அங்கே போய் என்னுடைய பல 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 ஆண்டு ஜூனியர்ஸுக்கு வாழ்க்கையில் வந்து அவங்க என்ன முன்னேறணும், எப்படி முன்னேறணுங்கிற அந்த பாண்டேஜ் வந்து இன்னும் அருமையாக இருக்குது. என்னுடைய ஹைஸ்கூல் வந்து அங்கே தான் படித்தேன். அது வந்து பெத்தி செமினர் ஹைஸ்கூல். என்ன தான் இருந்தாலும் அந்த ப்ரைமரி ஸ்கூலில் கிடைச்ச அன்பு அது பெரிய ஸ்கூலில் கிடைக்குங்களா, கிடைக்காது இல்லையா, பரவாயில்ல. அதுவும் நல்ல ஸ்கூல் தான், நல்ல பள்ளிக்கூடம். அங்கே படித்து முடிச்சுட்டு 68 அதை முடிச்சுட்டு பியூசி படிக்கணும். அங்கே தான் சென்னைக்கு வரேன். சென்னையில் வந்து புதுக்கல்லூரி, த நியூ காலேஜ், ராயப்பேட்டா. அங்கே வந்து நுழைஞ்சேங்க. 68 நுழைஞ்சா அங்கேயே இருந்து 2013 வெளியே வரேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அங்கேயே எம்எஸ்சி பண்ணேன். எம்எஸ்சிக்கு அப்புறம் அங்கேயே ஜாயின் பண்ணேன், டெமான்ஸ்ட்ரேட்டராக ஜாயின் பண்ணேன். அதான் லோயஸ்ட் போஸ்ட் அந்த நாட்களில். அந்த டெமான்ஸ்ட்ரேட்டராக இருந்தேன், அதுக்கப்புறம் லெக்சரர் ஆகினேன், அதுக்கப்புறம் எம்ஃபில் பார்ட் டைம் பண்ணேன், அதுக்கப்புறம் அங்கேருந்து திரும்பி பார்ட் டைம் இல்லை எஃப்ஐபியில் பண்ணேன், அதுக்கப்புறம் அங்கேயே கண்டினியூ பண்ணேன், அதுக்கப்புறம் பிஹெச்டி பண்ணேன், பார்ட் டைம் பண்ணேன். இந்த மாதிரி பண்ணிகிட்டே வந்து, ஏன்னா உங்களுக்கு முக்கியமான சொல்ல விரும்புகிறேன், ஏன்னா நிறைய குழந்தைங்க நீங்கள் பார்ப்பீங்க. நம்ம சேனல் வந்து குழந்தைங்களை மோட்டிவேட் பண்ணுன்னே எடுக்கிற ஒரு சேனல். அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, எனக்கு வந்து சிறு வயசுலேயே என் தந்தை தவறிட்டார். அப்போ நான் கிளாஸ் 5 கிளாஸில் படிக்கிறேன். சும்மா இருக்காமல் நம்ம வீடு வந்து பாண்டிச்சேரியில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எழுத்தாப்பில், நமக்கு டைம் இருக்கும்போது அப்படியே ஸ்டேஷனில் போய் அந்த இன்ஜின் டிரைவர் அவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க இருப்பாங்க, அவங்கள ஹலோன்னு சொல்லிட்டு அப்படியே வளர்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஹிக்கின் பொத்தாம்ஸ்னு ஒரு கடை இருக்கும். அந்த ஹிகின் பொத்தாம்ஸ் கடையில் போயிட்டு ஒருத்தர் உட்காந்துருப்பார். அவர் சும்மா இல்லாமல் என்ன பண்ணார், என் கையை பார்க்குறேன்ட்டு ஜோசியம் பார்த்தாராம். இந்த ஜோசியம் பார்த்துட்டு என்கிட்ட சொன்னார், இந்த பையன் 5 கிளாஸ் எட்டாம் கிளாஸ் தேர மாட்டான், 8 கிளாஸ் தாண்டி நீ படிக்கவே முடியாது, அது என்கிட்டயாவது சொல்லியிருக்கலாம்ல. இது இல்லாமல் வீட்டில் வந்து எங்கள் அத்தைக்கிட்ட, இந்த பையனை படிக்க வைக்காதீங்க, இவன் தண்டம், எதையுமே வாழ்க்கையில் நம்பாதீங்க, தன்னம்பிக்கை தான் முக்கியம். அந்த மோட்டிவேஷனோட நீ சொன்னேயா நான் படிப்பேயா, படித்தேன். எப்போ படித்தேன், எது வரைக்கும் படித்தேன், பிஹெச்டி அப்படின்வாங்க, பட் பிஹெச்டிக்கு அப்புறம் ஒரு டிகிரி இருக்குது, அதான் டிஎஸ்சி. இது வந்து ரொம்ப சில பேருக்கு தான் முயற்சி பண்ணி அதை வாங்குவாங்க, ஆன்ரடியாக கொடுப்பாங்க, அது வேறு விஷயம். முயற்சி பண்ணி வாங்குறது வந்து ரொம்ப சில பேர் தான். என்னுடைய ஆசிரியர்கிட்ட போய் சொன்னேன், நான் அதை பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு. என்னுடைய ஆசிரியர் நான் பார்த்து, மூர்த்தி சார், அருமையான ஒரு தங்கமான ஒரு ஆசிரியர், பண்ணு இஸ்மாயில் அப்படின்னாரு. பண்ணேன், அதையும் பெற்றேன். அதாவது நான் வாழ்க்கையில் என்ன சொல்கிறேன்னா,
நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உங்களால் முடியும். தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம், புரிஞ்சுக்கலா? ஆல் தி பெஸ்ட். ஒரு ஆசிரியரா மட்டுமல்லாது நீங்க இந்த இயற்கையின் மீது ஒரு பெரிய காதல் கொண்டு அதுலேயும் மண்புழு ஆராய்ச்சி அதை மேற்கொள்ளணும் அப்படின்னு நினைச்சதனுடைய நோக்கம் என்ன சார்? இதுவும் முக்கியமாக உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். அதாவது இந்த கேள்வி கேட்டாங்க பாருங்க, இப்போ இந்த கேள்வி பாருங்க, ரொம்ப அருமையான ஒரு கேள்வி. நான் படிக்கும்போது சொன்னேன் இல்லையா, நான் எம்எஸ்சி படித்தேன். எம்எஸ்சியில் என்ன படித்தேன்? மீனை பற்றி படித்தேன், ஃபிஷரி பயாலஜி. அதுக்கப்புறம் எம்ஃபில் இந்த எஃப்ஐபி அப்படின்வாங்க, ஃபேக்கல்டி இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம், அதில் போய் நான் எம்ஃபில் பண்ணும்போது மெரீன் பயாலஜி. மெரீன் என்ன? கடலோரை பற்றி, கடலை பற்றி, கடலில் வாழ்கின்ற உயிரினங்களை பற்றி எல்லாம் படித்தேன். நான் திரும்பி வந்து உட்கார்றேன்னா என்னுடைய காலேஜில் ஒரு மாணவர் வர்றாரு என்கிட்ட. அந்த மாணவர் வந்துட்டு என்கிட்ட கேட்குறாரு, சார் எனக்கு வந்து எம்ஃபில் சீட்டு கிடைக்கல, நான் வந்து அப்போ ஆசிரியராக இருக்கிறேன், ரைட்? என்கிட்ட வந்து கேட்குறாரு, சார் நீங்கள் தான் எனக்கு வந்து எம்எஸ்சியில் ஹெல்ப் பண்ணீங்க, எனக்கு ஏதாவது ஒரு ஆராய்ச்சி ப்ராப்ளம் தான் கொடுங்களேன் அப்படின்ங்கிறாரு. நான் போய் என்னுடைய பேராசிரியர், என்னுடைய துறை முதல்வர்கிட்டையும் கல்லூரி முதல்வரும் அவரே தான் இருந்தார், மொய்தீன் சார்ன்ற ஒரு நல்ல மனிதர். அவர்கிட்ட போயிட்டு நான் கேட்டேன், சார் இந்த மாதிரி அந்த மாணவர் வந்து இருக்கிறாரு, அவருக்கு ஏதாவது ஆராய்ச்சி நான் ஆரம்பிக்கலாமா? இது முக்கியமாக நான் ஆசிரியர்களுக்காக சொல்கிறேன். அவர் அன்றைக்கி மட்டும் என்கிட்ட நோ யுவர் ஜாப் இஸ் ஒன்லி டு டீச் அப்படின்னு சொல்லியிருந்தார்னா என்னால் ஆராய்ச்சி செஞ்சுருக்க முடியாது இல்லையா? ஒரு சிறந்த பேராசிரியருக்கு ஒரு உதாரணமாக அவர் என்ன சொன்னார், இதுதான்ப்பா என் கனவு, நீ ஆரம்பி அப்படின்னாரு. திரும்பி வரும்போது கீழே ஒரு பேப்பர் கிடந்ததுப்பா, அந்த பேப்பர் எடுத்தேன், அது பேப்பர் வேறு ஒன்றும் கிடையாது, அதாவது உயிரினங்களுடைய பிஹேவியர் இருக்கு இல்லையா, எப்படி எப்படியா மூவ் பண்ணோம், என்ன செய்யும், அதோடைய ஒரு சிறந்த ஒரு ஆல் இண்டியா கான்ஃபரன்ஸ் அது வந்து நார்த் இந்தியாவில் நடக்குது, நீங்கள் பேப்பர் அனுப்பலாம் அப்படி இருக்குது. அப்போ அது பிஹேவியர். நான் இங்கே உள்ளார வந்து இந்த தம்பிக்கிட்ட கேட்டேன், தம்பி பிஹேவியரில் இருக்கு பண்ணுறியா அப்படின்னு. சார் எது இருந்தாலும் சொல்லுங்கள் நான் பண்ணுறேன்னு. அந்த நேரம் பார்த்து என்னுடைய லேப் அசிஸ்டண்ட் என் ரூமுக்கு முன்னால் வர்றார். அவரை கூப்பிட்டேன், கூப்பிட்டு அண்ணாண்ணா இன்றைக்கி நம்ம லேபில் வந்து உயிருள்ள ஸ்பெசிமன், ஏன்னா பிஹேவியர்னா ஸ்பெசிமனுக்கு லைஃப் இருக்கணும் இல்லையா, லைஃப் ஸ்பெசிமன் நம்ம லேபில் என்ன இருக்குன்னு கேட்டேன்ப்பா. சார் மண்புழு இருக்குது சார்னார். அன்றைக்கி மட்டும் நான் இல்லை நான் படிக்கல மண்புழு, நீ போய் வேறு ஏதாவது வாங்கிட்டு வான்னு சொல்லியிருந்தேன்னா இன்றைக்கி நான் உட்காந்து உங்ககிட்ட ஒரு மண்புழுக்கு ஒரு அத்தாரிட்டின்னு பேசியிருக்க முடியாது. வாழ்க்கையில் சில நேரங்களில் இந்த மாதிரி சில சிக்னல்ஸ் இயற்கை நமக்கு கொடுக்கும். நம்ம மனசில் இதுதான் படிக்கணும் இதுதான் படிக்கணுன்ற மாதிரி இருக்கும், ஆனால் இயற்கை நமக்கு ஒரு வழிகாட்டியாக சில அப்படி அப்படி நோக்கம் காட்டும். அது எது வேணாலும் இருக்கலாம், அது ஆர்ட்டாக இருக்கலாம், ஃபோட்டோகிராஃபியாக இருக்கலாம், சப்ஜெக்டாக இருக்கலாம், இல்லை சாதாரண ஒரு டிசைனராக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம் வாழ்க்கையில். ஆனால் அந்த சிக்னலை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு வைங்க, வாழ்க்கையில் நம்ம திரும்பி பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது, முன்னேறிட்டே போகலாம். அந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் உங்களுக்கு கற்றுத்தந்த பாடம் என்ன? உங்களை நீங்களே தயார்படுத்திக்கிட்டு இருப்பீங்க இல்லையா, அப்போது நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் மற்றும் சிக்கல்கள்லாம் என்னன்னு சொல்லுங்களேன். இந்த கேள்வி கேட்டிங்கன்னா பக்கம் பக்கமாக பேசலாம், ஏன்னா 74 நான் ஆரம்பித்து இன்றைக்கி எத்தனை வருஷமாக அதுலேயே இருக்கிறேன். அதான் வேடிக்கையாக சொல்லுவேன், அதுலேயே குப்பை கொட்டுங்க, ஏன்னா நான் எருவு தயாரிக்கிறவன் இல்லையா, அதனால் அந்த மாதிரி வேடிக்கை நான் சொல்லுவேன். பட் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும், எந்த ஒரு பாதையும் ஒரு சுலபமான பாதை கிடையாது. பாதை ரொம்ப சுலபமாக இருந்தால் நமக்கு முயற்சியே வராது, அப்போது அந்த கடினங்கள் கண்டிப்பாக வரதான் செய்யும். கூட இருந்த நண்பர்களே உங்களுக்கு வந்து சில நேரங்களில் இவன் மட்டும் எதுக்கு பண்ணணும் என்கிற ஒரு தவறான ஒரு கருத்து கூட கொண்டு வருவாங்க. பலவிதமான கஷ்டங்கள் எனக்கு வந்துச்சு, பலவிதமான கஷ்டங்கள். என்னுடைய லேப் அதாவது அந்த எங்கே நாங்கள் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தோமோ அந்த ரூமே காலி பண்ணணும் அப்படின்ற சில நண்பர்கள் ரொம்ப சந்தோஷமாக வந்து மேலே ரெண்டாவது மாடியிலேருந்து தூக்கி பொருட்களை கீழே போட்டாங்க. பரவாயில்ல போடுங்கடா, அப்போ தான் எங்கள் மேனேஜ்மெண்ட், அப்போ எல்லாமே இயற்கையாக நடக்குது. செயலாளர் அவர் கூப்பிட்டு கேட்டார், என்னப்பா இந்த மாதிரி ஆகிப்போச்சுன்னாரு. ஒன்றும் இல்லை சார், இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிக்கலையா, நான் அங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க அப்படின்னேன். அப்போ காலி பண்ணிவிடு அப்படின்னாரு. நான் சொன்னேன், எதுக்கு சார் காலி பண்ணோம், எல்லாமே விட்டுறேன் கம்முனு தூக்கி போட்டு உட்காந்துடுறேன் அப்படின்னேன். அப்போ அவர் சொன்னார், ஏன் அவசரப்படுறீங்க, ஒரு ரூம் தானே காலி பண்ண வைச்சாங்க, நான் உங்களுக்கு ஒரு ஃப்ளோரே தரேன், போய் ஆராய்ச்சி ஆரம்பிங்க அப்படின்னார். அங்கேருந்து ஆரம்பித்தது ஆராய்ச்சி. பல மாணவர்கள் அவங்க படித்தாங்க, எம்ஃபில் பண்ணாங்க, பிஹெச்டி 20 மாணவர்கள் பிஹெச்டி பண்ணாங்க, பல பப்ளிகேஷன்ஸ், பல ஆராய்ச்சிகள் எல்லாமே உருவாகிச்சு. அப்போது தடை கற்கள் தான் படிக்கற்கள், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, புரியுதுங்களா? உங்கள் துறையில் பல இடங்களில் பல நிலைகளில் பணியாற்றிருக்கீங்க, அந்த பணி அனுபவம் பற்றி கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்களேன். எனக்கு பிடிச்ச ஒரு அதாவது இந்த பதவியே போஸ்ட்டு, அந்த போஸ்ட்டை பற்றி நான் சொல்ல மாட்டேன்,
ஆசிரியர். நான் இன்றைக்கும் வந்து என்னுடைய ப்ரெசன்டேஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ப்ரொஃபஸரும் போட மாட்டேன், டாக்டரும் போட மாட்டேன், நான் டைரக்டரும் போட மாட்டேன், நான் எதையுமே போட மாட்டேன். எனக்கு பிடித்தது டீச்சர். ஏன் தெரியுங்களா? சிந்திச்சு பாருங்கள். நான் அப்படியே போகிறேன். ஒரு வேலை நான் வேலை செய்யும்போது கடைசியில் சில பிரின்ஸிபாலுங்க வந்து இன்னும் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ அவங்கள நான் இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னா எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன்? ஹி வாஸ் மை ஃபார்மர் பிரின்ஸிபல். புரியுதுங்களா? ஹீ இஸ் மை ஃபார்மர் டைரக்டர். எல்லாம் ஃபார்மர் எக்ஸ் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் ஒரு ஆசிரியர் பார்க்கப்படு மட்டும் நாங்கள் என்ன சொல்கிறோம்? ஹீ இஸ் மை டீச்சர். டீச்சர்ன்ற ஒரே ஒரு ப்ரொஃபஷனுக்கு மட்டும்தான் எப்போதுமே ரிட்டையர்மெண்ட் கிடையாது, அன்பு குறையிறதே கிடையாது. அதுக்கு சிறந்த ஆசிரியராகவும் இருக்கணும், அது வேறு விஷயம். ஆசிரியர்ன்ற முறையில் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். மாணவர்கள் சில பேருக்கு ஒரு தவறான கருத்து உங்களுக்கு இருக்கலாம். அதாவது ஒரு பெரியவர் வந்து ஒரு குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே எக்ஸிபிஷனுக்கு வளர்த்த போகிறாரு. காணும் பொங்கல்ப்பா, நிறைய கும்பல் இருக்குது, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அந்த கும்பலில் இந்த குழந்தை சின்ன வாண்டு, இந்த பெரியவர் வந்து அந்த வாண்டை பார்த்து சொல்கிறாரு, அதை பாருங்க பாரு, அழகாக செவப்பாக ஏதோ ஜோடிச்சு வச்சுருக்கிறாங்கிறாரு. சின்ன குழந்தை தெரியலையே அப்படிங்கிறாரு. இவர் தூக்கி அவருடைய தோல் மேலே உட்கார வைக்கிறார். அந்த குழந்தை பார்த்து சொல்லுது, அது செவப்பு நல்லா இருக்குங்க, அதை தாண்டி இன்னொன்று பச்சை கலரில் அழகாக பண்ணியிருக்கிறாங்க. பெரியவருக்கு அது தெரியல. அப்போ சின்னவருக்கு எப்படி தெரிஞ்சது? பெரியவருடைய தோல் மேலே உட்கார்ந்ததால் தான் தெரிஞ்சது. என்னுடைய மாணவர் என்னோட அதிகமாக அறிவை வளர்க்கணும், அதுதான் ஒவ்வொரு ஆசிரியருடைய கனவு. புரியுதுங்களா? அதனால் நீங்கள் நல்ல சிறப்பாக படித்து சிறப்பாக முன்னேறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. இன்றைக்கி வந்து இன்ஃபர்மேஷன் இஸ் அவைலபிள். வாட் இஸ் ரிக்வயர்ட் இஸ் யுவர் அட்டென்ஷன். நீங்க இப்ப பல பேருக்கு ரோல் மாடல். உங்களுடைய ரோல் மாடல் யாரு? அப்படி ஒரு ரோல் மாடல் இருந்தா யாரு, எதனால, அதையும் சேர்த்து சொல்லுங்க சார். இந்த ரோல் மாடல் அப்படின்னு கேக்குறீங்க பாருங்க, எனக்கு இது எப்போதுமே சிரிப்பா வரும். எதுக்குங்க ரோல் மாடல்? அப்படி எனக்கு வந்து ஒரு அன்பான மாடல், லவ் மாடல் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சிறு வயசுலேயே தவறி போன என்னுடைய தந்தை, அவருடைய அன்புக்கு, பாசத்துக்கு, கவனத்துக்கு வாழ்க்கையில் நான் என்னால் என்றைக்குமே மறக்க முடியாது. இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் அவரை நான் நினச்சி பார்க்குறேன். ஆனால் ப்ரொஃபஷனுக்கு ரோல் மாடல் யார் தெரியுமா? எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு ரோல் மாடலுங்க, வேறு யாருமே கிடையாதுங்க. உங்களுக்கும் அதே ரோல் மாடலை வச்சுக்கிங்க. நேராக இப்போ இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு ரூமுக்குள்ளார போங்க, கண்ணாடியில் அவங்க முகத்தை பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் தான் ரோல் மாடல். நமக்கு வேறு யாருமே ரோல் மாடல் தேவையில்லை. ரோல் மாடல்னு வச்சிங்கன்னு வைங்க, இப்போ சப்போஸிங் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆசிரியரை ரோல் மாடல்னு வைக்கிறேன்னா, இப்போ மூர்த்தி சார், ஏன்னா அவர் என்னுடைய அன்பான ஒரு ஆசிரியர், அவரை தான் நான் ரோல் மாடல் அப்படின்னு வச்சுருந்தேன்னா, அவர் பிஹெச்டி மட்டும் தான் படித்தார், நான் அதை தாண்டி படித்தேன். அப்போ ரோல் மாடல்னால் அதோடு நான் நிப்பாட்டினோம். ஆனால் அவர் என்ன மாதிரி ரோல் மாடல்னால், அவர்கிட்ட போயிட்டு, ஐயா நான் இதை பண்ண விரும்புகிறேன்னா, நீ பண்ணு அப்படின் தான் உற்சாகத்தை கொடுத்தாரு. அதுதான் ஆசிரியர், அதுதான் ஆசிரியர். அதனால் வாழ்க்கையில் ஒரு ரோல் மாடலெலாம் வைக்காதீங்க. ரோல் மாடல் நீங்கள், உங்களுக்கு நீங்கள் தான் ரோல் மாடல். மற்றவங்க மேலே அன்பு வைங்க, பாசம் வைங்க, அவங்கள பார்த்து நல்லா கற்றுக்குங்க, எப்படியெல்லாம் அவங்க முன்னேறினாங்கிறத கற்றுக்குங்க, அதுதான் முக்கியம். உங்களுடைய கல்லூரி பேராசிரியர் பணி அனுபவம் உங்களுக்கு கற்றுத்தந்த பாடம் என்ன சார்? கல்லூரி பேராசிரியராக நான் பாடம் கற்றுக் கொடுத்துருக்குறேன். எனக்கு என்ன பாடம் கற்றுக் கொடுத்தது? நிறைய பாடம் கற்றுக் கொடுத்தது. ஃபஸ்ட்டு பொறுமை, பொறுமை. ஏன்னா பல மாணவர்கள் பல குடும்பத்தில் வருவாங்க, அவங்களுக்கு பல கஷ்டங்கள் இருக்கும், பல நஷ்டங்கள் இருக்கும். இந்த மாதிரி சில நேரங்களில் அவங்களுக்கு இருக்க அந்த, அதனால் பொறுமை. ரெண்டாவது முக்கியமாக, ஒரு ஆசிரியருக்கு தேவை வாய் கிடையாது, காது. ஒரு மாணவரால் என்ன சொல்ல முடியல, அவர் என்ன விரும்புகிறாருங்கிறத அவருடைய அந்த செய்கையாலே புரிஞ்சிக்கிட்டு அந்த குழந்தைங்களை, அந்த மாணவர்களை அப்படி காமிச்சா போகிறோம், அவங்களால முன்னேற முடியும் வாழ்க்கையில். ஸோ ஒரு சிறந்த ஆசிரியருக்கு தேவை பொறுமை. ரெண்டாவது கேப்பபிலிட்டி டு லிசன் த சைலன்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட். பேசுகிறது வேறு, சைலன்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட். அதை நாங்கள் கவனிச்சுட்டோம்னு வைங்க, கண்டிப்பாக பல மாணவர்களை கொண்டு வர முடியும். நானும் கிட்டக்கிட்ட இத்தனை வருஷம், 47 வருஷம் என் கையால் குறைஞ்ச படித்த ஒரு, அது மட்டும் இல்லை, நான் வெளியே வர நிறைய லெக்சர் தரேன்னா, இது வரைக்கும் ஒரு 50,000 மாணவர்களுக்கு என்ன படிச்சிருப்பாங்க. இந்த 50,000 மாணவர்களுக்கும் நான் சொல்கிறதுக்கு ஒரே ஒரு இதுதான் சொல்லுவேன், உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க, அழகாக முன்னேறுங்க, ஒரு பிரச்சனை கிடையாது வாழ்க்கையில். சில பேர் சொல்லுவாங்கப்பா, இது படித்தாதான் முன்னேற முடியும், அதை படித்தாதான் முன்னேற முடியும்.
அப்படி கிடையாது. நான் படித்தது விலங்கியல். நான் விலங்கியல் படிக்க போகிறேன்னு சொன்னால் ஒருத்தருங்க கேட்டாங்க, என்னப்பா என்ன கடை போட்டு ஏதாவது விற்க போறியா, இந்த கறி விற்க போறியா, அதை விற்க போறியான்னு கேட்டாங்க. அப்படி கிடையாது. என்ன சப்ஜெக்ட் படிக்கிறோங்கிறது முக்கியம் கிடையாது, எப்படி படிக்கிறோங்கிறது தான் முக்கியம். அந்த பேஷன். என்கிட்டேருந்து என்னுடைய ப்ரெசன்டேஷனை திருடலாம், நான் பேசுகிறத திருடிக்கலாம், நான் எழுதுகிற புக்கிலேருந்து எழுதிக்கலாம், எது வேணாலும் பண்ணலாம். ஆனால் என்னுள்ளார் இருக்கிற அந்த பேஷன் இருக்குது பாருங்கள், அது யாராலையும் திருட முடியாது. ஆனால் நீங்கள் எது பண்ணாலும் பேஷனேட்டாக பண்ணுங்கள், கண்டிப்பாக பேஷனாக பண்ணுங்கள், வாழ்க்கையில் முன்னேறுவீங்க. உங்களுடைய ஆராய்ச்சியின் முக்கிய நோக்கம் மண்ணை பாதுகாத்து மக்களுக்கு நல்ல இயற்கை சூழலை தர வேண்டும் அப்படிங்கிறது தான். அதை இந்த சமூகத்தில் இதுவரைக்கும் உங்களால் ஏற்படுத்த முடிஞ்சிருக்கா? இது ஒரு கேள்வியை வந்து நல்ல கேள்வி தான். கேள்வி கேட்குறதுக்கு ரொம்ப சுலபம். சில நேரங்களில் வந்து நாங்கள் அந்த நோக்கத்தோடு ஒரு ஆராய்ச்சி ஆரம்பித்தா அது நமக்கு வந்து இயற்கை ஒரு வேளை கை கொடுக்கும், ஒரு வேளை கை கொடுக்காமல் போயிடலாம். நம்ம எந்த ஒரு இன்டென்ஷன் இல்லாமல் இந்த உயிரினம் மண்ணுக்கு சிறந்தது அப்படின்னு நான் பல ஆண்டுகளாக ஆராய்ச்சி செஞ்சுட்டு வரும்போது எனக்கு ஒரே ஒரு இது தோணுச்சு, மண்ணுக்கு நாடி மண்புழு. புரிஞ்சிட்டிங்களா? மண்ணுக்கு நாடி மண்புழு. நாடி நல்லா இருந்துச்சுன்னா மண் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இதான் என்னுடைய கம்ப்ளீட் ஆராய்ச்சியுடைய ஒரு சமரி. ஒரே வார்த்தையில் உங்கள் ஒரு இந்த ரெண்டு சென்டென்ஸை சொல்லணுன்னா, அதாவது நமக்கு உடம்பு சரியில்லைப்பா, வைத்தியர்கிட்ட போகிறோம், டாக்டர்கிட்ட போகிறோம், டாக்டர் என்ன பண்ணுறாரு, உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கையை கட்டுங்கன்ட்டு நாடியை பார்ப்பார். நாடி நல்லா இருக்குன்னா உங்கள் உடம்பு நல்லா இருக்குங்க, வேறு ஒன்றும் இல்லை, வீக்னஸ் தான், போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லுவார். நாடியில் பிரச்சனை இருந்தால் தான் மாத்திரை எழுதி கொடுப்பார். அப்போது மண்ணை நான் தோண்டும் போது அதுலேருந்து ஒரு புழு அப்படி வந்து ஹலோ ஐ ஆம் ஹியர் அப்படின்னு சொன்னாருன்னா கண்டிப்பாக அந்த மண் நல்ல மண்ணுன்னு அர்த்தம். இதை நான் சொல்லலைங்க, மனோன்மணியன் சுந்தரனார் அந்த காலத்திலேயே சொல்லிட்டார், எம்மண்ணாயினும் நல்மண்ணாக்கும் நாங்குள் புழுவேன்னார். அப்போது மண் நல்லா இருக்குன்னா அதில் புழு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த மண் நல்ல மண் அப்படின்னு அவரே சொல்லிட்டார். இப்போ வர வர என்ன ஆகிப்போச்சு, கல்யாண்ஜி சொன்ன மாதிரி யானையை கூட பார்க்க முடிகின்றது, மண்புழை பார்க்க முடியலையே அப்படின்றார். அந்த வருத்தம் வரக்கூடாதுங்கிறது தான் இந்த ஆராய்ச்சி ஆரம்பித்து பல இடங்களில் ஆரம்பித்து நான் ஆரம்பிக்கும் போது இதை வந்து சில பேர் இதை கேலி கூட பண்ணி இன்றைக்கி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வார்த்தை மண்புழு, மண்புழு உரம் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து என்னுடைய லைஃபுடைய ஒரு பேஷனேட் அப்ரோச். நீங்கள் பல புத்தகங்கள் மற்றும் ஆராய்ச்சி கட்டுரைகளை எழுதியிருக்கீங்க, அதில் உங்கள் மனசுக்கு பிடிச்ச கட்டுரை அல்லது புத்தகம் என்னது, அது ஏன் உங்களுக்கு பிடிக்கும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். எனக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதாவது கட்டுரைகளில் உங்களுக்கு எது பிடிச்சதுன்னா எல்லாம் பிடிச்ச கட்டுரைகள் தான். ஏன்னா புத்தகத்தை எழுதுகிறோம் மனசால் எழுதுகிறோம், கட்டுரை எழுதுகிறோம் மனசால் எழுதுகிறோம், ஆனால் சில கருத்துக்கள் அதை வருது பாருங்கள், அது புது புதுமையாக வரும். ஏன்னா நான் 74 ஆரம்பி இந்த 78-79 ஆராய்ச்சி ஆரம்பித்து 80 என்னுடைய கட்டுரைகள் எழுத பப்ளிஷ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ 80 எழுதுனது வேறு வித்தியாசமாக இருக்கலாம், 2015 எழுதுனது வித்தியாசமாக இருக்கலாம். கருத்துக்கள் மாறும்போது சில கருத்துக்கள் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் புரிஞ்சிக்கணும், உங்களுக்கும் நல்லது சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. அப்போ அந்த கருத்துக்கள் வரும்போது ஒரு பர்டிகுலர் கருத்து, அதாவது எப்படின்னா எப்போதுமே கவனம் வைக்கணும், யூ ஷுட் கான்சன்ட்ரேட். எப்படி சார் கான்சன்ட்ரேஷன், ஒரு ஆராய்ச்சி பண்ணுறோம் தம்பி, அதாவது எப்படின்னா இந்த ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது மண்புழு வந்து ஒரு பக்கம் போது இரவில் வந்து அது வெளியெல்லாம் வருது, அதுக்கு ஏதாவது ஒரு கலர் லைட்டு பிடிக்குமா, அதுக்கு ஏதாவது ஒரு லைட் கலர், ஏன்னா இப்போ ப்ளூ லேம்ப்பு போடுறாங்க, ரெட் லேம்ப்பு போடுறாங்க. நார்மலாக வந்து இரவில் வாழ்கின்ற பிராணிகள், நீங்கள் வந்து ஜூக்கு போனீங்கன்னா நைட் அனிமல்ஸ் அங்கே போனீங்கன்னா ரெட் லைட் எரியும், ஏன்னா 620 நானோமீட்டர்ஸுக்கு மேலே இருக்கிற அந்த ரெட் லைட் இருந்தால் தான் இவங்களுக்கு வந்து அது பாதிக்கவே பாதிக்காது, அவங்களுக்கு இரவு மாதிரி தெரியும், அதனால தான் அந்த லைட்டை யூஸ் பண்ணுறாங்க. அப்போ மண்புழுக்கு கூட நாங்கள் ஏதாவது பிஹேவியர் ஆராய்ச்சி செய்யணுன்னா அது வந்து இருட்டு பண்ணிக்கிட்டு ரூமை அந்த சிவப்பு விளக்க மட்டும் வச்சு இந்த ஃபோட்டோகிராஃபி ரூமில் எல்லாம் அந்த காலத்தில் யூஸ் பண்ணுவாங்க, அந்த லைட் யூஸ் பண்ணி தான் நாங்கள் பண்ணணும். இதான் வந்து வழிமுறை. அப்புறம் நாங்கள் இந்த பிஹேவியர் பண்ணி பார்க்கலாம், ஏன் யா ரெட்டு, அப்போ ப்ளூ போட்டால் என்ன ஆகும், க்ரீன் போட்டால் என்ன ஆகும், எல்லோ போட்டால் என்ன ஆகும், நேச்சுரல். இந்த கேலரிமெட்ரிக் ஃபில்டர்னு சொல்லுவாங்க, கேலரிமீட்டரில் ஃபில்டர் போட்டாங்கன்னா கரெக்டாக அந்த வேவ் லென்த் மட்டும் வரும். அப்போ நாங்கள் ஒரு டிசைன் பண்ணுறோம், இந்த மாதிரி டீ ஷேப்பில் ஒன்று டிசைன் பண்ணுறோம், இந்த டீயில் வந்து இது வந்து ஹரிசாண்டல், இது வந்து வெர்டிக்கல் லைன், இந்த வெர்டிக்கலில் நான் புழுவை வைப்பேன், இந்த புழு நேராக வந்து இந்த ஜங்ஷனுக்கு வரும், இந்த பக்கமாக ஒரு வேவ் லென்த் லைட்டு, இந்த பக்கமாக ஒரு வேவ் லென்த் லைட்டு, இவர் எந்த பக்கம் திரும்பி போவார், இந்த பக்கம் திரும்பி போவாரா இல்லை இந்த பக்கம் திரும்பி போவாரா,
இவர் போயிட்டு அந்த லைட்டை போய் சூடு பற்றக்கூடாது அப்படின்ட்டு ஃபில்டருக்கு தாண்டி போக, ஃபில்டர் கெட்டு போகக்கூடாதுங்கிறதுக்கு ஃபில்டருக்கு முன்னாலே ஒரு சின்ன தொலை போட்டு அதுலேருந்து மண் பாடை வச்சிடும். அப்போ அந்த மண்டை போய் அவர் இறக்கிடுவார். இதான்ப்பா எக்ஸ்பெரிமெண்ட். அப்போ அந்த கம்ப்ளீட்டாக இருட்டு பண்ணுவோம். அந்த காலத்தில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் ரொம்ப குறைச்சல் ராஜா. இந்த ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வர ஆம்பி வர வச்சு அப்படி அப்படி கொடுத்தோன்னா அந்த ஷாக் ஒன்று கொடுக்கும் எலக்ட்ரோட். அப்போ அந்த ஏன்னா நாங்கள் ஆல்கஹால் வச்சு பார்த்தோம், ஒர்க் ஆகலை. ஏன்னா நம்ம ட்ரை பண்ணோம், ஒர்க் ஆகலை. சரி இந்த ஷாக் கொடுத்து பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த ஆம்ப்ளிஃபையரை வச்சு எலக்ட்ரோடு வச்சு அந்த பேப்பரில் ஒன்று க்ளீன் பண்ணி புது பேப்பர் வச்சு அந்த டியூப்பில் அந்த டியூபுக்கு மேலே புழுவை வச்சு அந்த எலக்ட்ரோடு நான் அந்த மாணவரை சொல்வேன் லைட் ஆஃப் பண்ணுப்பான்னுவேன். அவர் லைட் ஆஃப் பண்ண உடனே இதை வந்து நான் திருப்பேன் 0.2 அந்த வோல்ட்ஸ், அந்த 2 வோல்ட்ஸ் போட்ட உடனே அப்படி வச்ச உடனே இவர் கிடுகிடுன்னு உள்ளார போவார், திரும்பி போவார். எல்லாம் சரியாக நடந்துட்டுருக்குப்பா, ஒழுங்காக நடந்துட்டுருக்கு. ஒரு தடவை அவரை வந்து ஆஃப் பண்ண சொன்னேன், நான் இப்படி திருப்பினேன்னு என் கை அங்கே தான் இயற்கை விளையாடிச்சு, திரும்பும்போது அதிகமாக திரும்பிடுச்சு. 2 வோல்ட்ஸுக்கு பதிலாக அது வந்து ஐ திங்க் இட் வென்ட் அவே டு அபவுட் 4 or 6 போயிடுது. இவருக்கு பயங்கர ஷாக் அடிச்சிடுது. இவர் அந்த டியூபுக்குள்ளார ஓடிட்டாருங்க. டியூபுக்குள்ளார ஓடிட்டாரா, டியூபெல்லாம் ஒரே பச்சை லைட்டு உள்ளார எரியுது. இந்த பச்சை லைட் எங்கேயா வந்தது? பிடி 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 அவரை பிடி, திரும்பி பிடி, திரும்பி ஒரு ஷாக்கை கொடு, திரும்பி பச்சை லைட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. மின்மினி பூச்சி எப்படி ஒரு வெளிச்சத்தை உருவாக்குதோ, நம்ம நாட்டுப்புழு லாம்பிட்டோ மகரிஷிக்கு அந்த வெளிச்சம் உருவாக்குற ஒரு தகுதி இருக்குது அப்படின்ட்டு உலகத்துக்கு எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணும்போதோ நீங்கள் எது பண்ணாலும் உங்கள் இன்னோவேஷன், இது ரொம்ப முக்கியம், இன்னோவேஷன் அந்த கான்செப்ட் மட்டும் உங்கள் மைண்டில் இருந்துச்சுன்னா அதை உங்களால் பண்ண முடியும். இதே ஆராய்ச்சி பண்ணும்போது தான் இன்னொரு சின்ன கருத்து சொல்லிடுறேன். மண்ணுக்கு வந்து பல சிஸ்டம்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறேன், இது முக்கியமாக உங்ககிட்ட சொல்ல வரேன். மண்ணுக்கு மூளை இருக்கான்னு கேட்டாங்கப்பா. மண்ணுக்கு மூளை இருக்கா? ஏன்னா நம்ம ஆசிரியருங்க எனக்கு சொல்லியிருக்காங்க, எனக்கு கணக்கே மண்டையில் ஏறாது, என் கணக்கு வாதியார் எனக்கு சொல்லியிருக்காரு, டே உன் மண்டையில் களிமண் இருக்கடான்னு சொல்கிறார். ஆனால் இன்றைக்கி பார்த்தேன் நான் அவரை, தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் தெரியுங்களா? மண்ணில் குப்பையோ சரகோ சாணியோ போத்தீங்கன்னா மக்க வச்சிடும் தம்பி. ஆனால் ஒரு விதையை போட்டால் வளர வைக்கும். மண்ணுக்கு தெரியும் எதை மக்க வைக்கணும், எதை வளர வைக்கணும். அந்த மாதிரி அருமையான மண்ணை பாதுகாக்கணும். அந்த மண்ணில் மண்புழு இருந்துச்சுன்னா தானாகவே அந்த மண்ணுக்கு நல்ல நலம் வரும். மண்புழு விவசாயம், அதாவது இயற்கை விவசாயம், 100% சாத்தியமா சார் இந்த காலத்தில்? ரசாயன விவசாயம், 100% ரசாயன விவசாயம் சாத்தியமா சார் இந்த காலத்தில் அப்படின்ற கேள்வி நான் திருப்பி கேட்கலாம். ஏன்னா மண்ணில் நாங்கள் உப்புத்தன்மையை போட்டு போட்டு மண்ணில் இருந்த மண் சத்து அப்படின்வாங்க, அதாவது மண் வளமாக்கணுங்கிற நோக்கத்தில் மண் நலத்தை கெடுத்துட்டோம். வளமிங்கிறது வேறு, நலமிங்கிறது வேறு. நமக்கு மண் நலம் உருவாக்கணும். மண் நலமாக இருக்கணும்னா மண்ணுக்கு மருந்து கொட்டணுமா இல்லை உணவு கொடுக்கணுமா? சிந்திச்சு பாருங்கள். இப்போ நமக்கு உடம்பு சரியில்லைன்னா தானே மருந்து கொடுக்கணும். இது நல்லா இருக்கிற மண்ணில் கொண்டு போய் மருந்து கொட்டி கொட்டி எதுக்குன்னா எல்லாமே உப்பு ராஜா. இப்போ நைட்ரேட் இருக்கு இல்லையா, அது நைட்ரஜனுடைய உப்பு, ஃபாஸ்ஃபேட்டு ஃபாஸ்பரஸுடைய உப்பு, பொட்டாஸ் பொட்டாசியமுடைய உப்பு. இந்த மூணு உப்பு போட போட நம்ம தமிழில் சொல்லுவாங்க இல்லையா, என்ன சொல்லுவாங்க, உப்பு தின்னவன் தண்ணியை குடிக்கணும். மண் என்ன கேட்குது? தண்ணி கேட்குது. தண்ணி இல்லை அப்போ விவசாயி என்ன பண்ணுவார்? பிரச்சனை தானேம்மா. அப்போது நாங்கள் கிராஜுவலாக மாறி ஆகணும். எல்லோரும் உடனே மாற மாட்டாங்க, ஆனால் ஒரு காலகட்டத்தில் இது சாத்தியம் கண்டிப்பாக. பல இப்போ நாங்கள் நம்மாழ்வார் வந்து என்னுடைய நெருங்கிய நண்பருங்க, நாங்கள் ரெண்டு பேரும் அண்ணாச்சின்னு பேசிக்குவோம். 83, 84 நண்பர்கள். அப்போது நாங்கள் ஆரம்பிக்கும் போது என்ன ஒரு 4 or 5 பண்ணிகிட்டு இருந்தாங்க இயற்கை விவசாயம். இன்றைக்கி 1000 பண்ணிகிட்டு இருக்கிறாங்க விவசாயிகள். ஒரு காலகட்டத்தில் நீங்கள் எல்லாம் யங்ஸ்டர்ஸ், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நீங்கள்லாம் படித்து நிறைய இந்த மாதிரி கான்செப்ட்ஸை உருவாக்கி நீங்கள்லாம் கொண்டு போய் இதை விவசாயிகளுக்கு சேர்க்கணும். எப்போதுமே ஒன்று சொல்கிறேம்மா, நீங்கள் ஆராய்ச்சி செய்யும்போது என்கிட்ட பிஹெச்டி பண்ண எல்லா மாணவர்களும் அவங்களுடைய சாப்டரில் அவங்களுடைய தீசிஸில் சோஷியல் ரெலவன்ஸ் என்ன, அது இல்லாமல் நான் யாரையும் ரெஜிஸ்டர் பண்ணது கிடையாது. நாங்கள் செய்கிற ஆராய்ச்சியோ நம்ம வாழ்க்கையுடைய உழைப்போ சுற்றுச்சூழலுக்கும் நம்ம கூட இருக்கிற உடன்பிறப்புகள் மக்களுக்காக அது ஏதாவது அதில் வந்து ஒரு பெனிஃபிட் இருக்கணும். அந்த பெனிஃபிட் இல்லைன்னா 3 or 5 ஒரு தீசிஸை போட்டுட்டு 2 papers பப்ளிஷ் பண்ணி அந்த தீசிஸில் லைப்ரரியில் தூக்கி போடுறதில் ஏதாவது அறுக்கம் இருக்காப்பா? சிந்திச்சு பாருங்கள். ஸோ நீங்கள் எல்லாம் ரிசர்ச் பண்ணும்போது கண்டிப்பாக இட் ஷுட் ஹாவ் எ சோஷியல் ரெலவன்ஸ். ஓகே,
ஆராய்ச்சி செய்யணும்னு நினைக்கிற இளைய தலைமுறையினர் அதில் ஈடுபட்டிருக்கிறாங்களா, அவங்களுக்கு நீங்கள் சொல்ல நினைக்கிற ஒரு தகவல் இல்லைனா அறிவுரை என்னன்னு சொல்லுங்கள் சார். இது வந்து நான் சொன்ன மக்கள் வந்து தவறாக புரிஞ்சிக்க கூடாது. இன்றைக்கி பல இளைஞர்கள் மனசில் நான் வந்து புதுமையாக ஏதாவது செய்யணும், மக்களுக்காக செய்யணும். நான் நிறைய யங்ஸ்டர்ஸோட பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்களோட எல்லாம் மூவ் பண்ணுறேன். அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆசை இருக்குது, ஒரு ஒரு உள்ளார ஒரு நேற்று கூட ஒரு மாணவி ஒருத்தங்க ஃபோன் பண்ணி, சார் நான் ஆராய்ச்சி செய்ய விரும்புகிறேன் பண்ணலாமா, ஆனால் இன்றைக்கி நல்ல கைட்ஸ் கிடைக்கிறாங்களா என்கிறது தான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறுது. இப்போது ஒரு எப்படி இருக்குன்னா, ஒரு ஆராய்ச்சி நான் வந்து ஒரு மாணவர் அப்படின்னு எடுத்துக்கோ, நான் ஒரு மாணவர், இது முக்கியமான சொல்கிறது என்னென்னா பல்கலைக்கழகங்களுக்கும் துணைவேந்தர்களும் இதை பற்றி கேட்கணும். நான் ஒரு மாணவர் ஒரு ஆராய்ச்சி செய்ய விரும்புகிறேன்னா எனக்குன்னு சில ஆசைகள் இருக்கும், இது இப்படி பண்ணால் எப்படி இருக்கும். ஆனால் நான் ரெஜிஸ்டர் பண்ண போகும்போது என்னுடைய கைடு அவர் வேறு ஏதோ ஒரு ஆராய்ச்சி செஞ்சுருப்பார், அவர்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 பப்ளிகேஷன் இருக்கலாம், சீனியர் கைடு 150 பப்ளிகேஷன் இருக்கலாம், பேப்பர்ஸ் இருக்கலாம், கட்டுரைகள் இருக்கலாம். அந்த மாணவனுக்கு அதான் முதல் கட்டுரை அவர் எழுத போகிறார். அப்போது அந்த மாணவருக்கு பிடிச்ச அந்த டாப்பிக்கை வச்சு பண்ணாமல் நான் விரும்புகிற டாபிக் என்ன, எனக்கு 151வது பேப்பர் வேணும் அப்படிங்கிறதுக்காக திணிக்கிறது வந்து ஒரு சரியான முறை கிடையாது. நான் சொல்கிறேன்னு தயவுசெய்து தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. இது வந்து எப்படின்னா, ஒரு ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு ஆர்வம் உண்டு, அந்த ஆர்வத்தை வச்சு ஆராய்ச்சியை செய்யணும். இந்த ஆராய்ச்சி செய்யும்போது கூட என்னுடைய நீங்கள் சிவி எடுத்து பாருங்கள், பயோடேட்டா எடுத்து பாருங்கள், ஆன்லைனில் போய் பாருங்கள், பல பல பேப்பரில் வந்து என்னுடைய மாணவர்கள் தான் ஃபஸ்ட் ஆத்தர், நான் தான் லாஸ்ட் ஆத்தர். புரியுதுங்களா எதுக்காக சொல்ல வரேன்னா, எனக்கு அது ஒன் மோர் பேப்பர், அந்த குழந்தைக்கு அதான் ஃபஸ்ட்டு பேப்பர். ஸோ என்னுடைய வேண்டுகோள் என்னுடைய ஆசிரியர்களுக்கு என்னுடைய கலீக்ஸுக்கு, கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு யுவர் ஸ்டூடெண்ட்ஸ், என்லைட்டன் தெம், கிவ் தப் தட் ரிக்வயர்ட் சார்ட் ஆஃப் எ மோட்டிவேஷன் ஸோ தட் எவ்ரி சைல்ட் பிளாசம்ஸ், எவ்ரி சைல்ட் ப்ளூம்ஸ், அண்ட் நம்மளுடைய ஆராய்ச்சி லெவல்ஸ் கோ அப் இன் அ வெரி ஹை ஸ்டாண்டர்ட் இன் அவர் கண்ட்ரி. சாதிக்க துடிக்கிற ஏராளமான இளைஞர்களுக்கு நீங்க சொல்ல நினைக்கிறது என்ன சார்? ஒரே தகவல் தான், நம்பிக்கை. நம்பிக்கை என்ன சாதிக்க போறோம்ங்கிறது முக்கியம் கிடையாது, எப்படி சாதிக்க போறோம் அதான் முக்கியம். ஆமா, எப்படி சாதிக்க போறோம். இப்போ எனக்கு ஒரு பொருள் கிடைக்கலையா, கிடைக்காம போட்டுமே, சோ வாட். நிறைய குழந்தைங்க வந்து ஒரு ஃபிக்ஸ்டாக போய்ட்டுருங்க, நீங்கள்லாம் நான் இப்படி தான் செய்ய விரும்புகிறேன், இது தான் படிக்க விரும்புகிறேன், இல்லைன்னா மனசு உடைஞ்சு போகிறது, அதுக்கப்புறம் என்னென்னமோ நினைக்கிறது, டிப்ரெஷனில் போகிறது, தற்கொலை பண்ணிக்கலாமான்னு யோசிக்கிறது, முட்டாள்தனம், முட்டாள்தனம். நம்ம பிறந்திருக்கிறோன்னா நமக்கு ஏதோ ஒரு வேலை இருக்குங்க, அது என்னங்கிறது நீங்கள் கண்டுபிடிக்கல, அதனால தான் இந்த டிப்ரெஷன். தயவுசெய்து ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு மாணவனும் சிந்தியுங்கள், செயல்படுங்கள், ஒன்றும் கவலை இல்லாமல் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது வாழ்க்கையில், ஏதாவது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சாதிப்பீங்க, உங்களால் பல பேருக்கு பல நன்மைகள் நடக்கலாம். உங்கள் வருங்கால திட்டம் இல்லைனா நீண்ட நாள் திட்டம் என்ன, அதை பற்றி கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்களேன். வருங்கால திட்டம், நீண்ட கால திட்டம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் வந்து என்றைக்குமே வாழ்க்கையில் நெக்ஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னு யோசித்ததே கிடையாதுங்க. எனக்கு எப்படின்னா, பாதை தானாக உருவாகட்டும், இயற்கை கையிலே கை ஒப்பதும், அதாவது இயற்கை என்ன விரும்பிச்சு அதையே பண்ணிட்டு இருந்தேன். நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன்ப்பா, நிம்மதியாக பண்ணிகிட்டு இருந்தேன், ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருந்தேன். 2001 ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று உருவாகிச்சு கல்லூரியில் அப்படின்னேன், விஆர்எஸ் அப்படி கொடுத்தேன், வெளியே வந்துட்டேன். எல்லோரும் திட்டினாங்க, ஐயா இன்னும் 2 வருஷம் இருந்தீங்கன்னா, நீங்கள் தாங்க முதல் அங்கே முதல்வர், நீங்கள் தான் பிரின்ஸிபாலு, இல்லை இருக்கட்டும் அப்படின்னு வந்தேன். வந்த உடனேயே நீங்கள் நம்ப மாட்டீங்க, வந்து ரெண்டாவது மாதமே எனக்கு ரஷ்யாவிலேருந்து அழைப்பு, அமெரிக்காவிலேருந்து அழைப்பு, யூரோப்பிலேருந்து அழைப்பு. நான் கல்லூரியில் வேலை செஞ்சால் அரசுக்கிட்ட ஒவ்வொரு தடவையும் பெர்மிஷன் கேட்டால் கொடுப்பாங்களோ கொடுக்க மாட்டாங்களோ எனக்கு தெரியாது. அப்போ எல்லாம் போயிட்டு திரும்பி வரேன், கல்லூரியில் திரும்பி வந்து, ஐயா நீங்கள் தான் நிறைய படிச்சிருக்கிறீங்க, பயோடெக்னாலஜி ஆரம்பிங்க வந்து அப்படின்னு திரும்பி அழைப்பு. திரும்பி போய் அங்கே வேலை செஞ்சேன். வேலை செய்யும் போதே நான் இங்கே வந்து என்னுடைய ஈக்கோ சயின்ஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் ஆரம்பித்தேன். இப்போது இந்த வருஷம் ஜான்வரி மாதம் போகிறோம், பண்ணதெல்லாம் நமக்கு திடீர்னு ஏதாச்சுன்னா நம்ம யாருக்கும் பதில் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு என்னுடைய மாணவர்களுக்கு என்னுடைய ஆராய்ச்சி நிறுவனத்தையும் ஒப்படைச்சிட்டேன். ஒப்படைச்ச உடனே சில நண்பர்கள் ஃபோன் பண்ணாங்க, என்ன சார் பண்ண போகிறீங்க, நீங்கள் ஏன் இதை ஒப்படைச்சிங்க, நீங்கள் அரசு திடீர்னு கூப்பிட்டு இன்றைக்கி நீங்கள் தான் வந்து ஒன் ஆஃப் அவர் மெம்பர்ஸ், பிளானிங் கமிஷன், அதாவது ஸ்டேட் டெவலப்மெண்ட் பாலிசி கவுன்சிலுக்கு நீங்கள் ஒரு மெம்பர் அப்படின்னு சொல்லும்பொழுது திரும்பி வேலை, திரும்பி பிஸி.
வாழ்க்கையில் நம்ம ஒழுங்காக இருந்து எப்பொழுதுமே நேர்மையாக இருந்து நாங்கள் வேலை செஞ்சோன்னு வைங்க. இதுதான் என்னுடைய ஒரே ஒரு அட்வைஸ் உங்களுக்கு. பி ஹானஸ்ட் அண்ட் டூ யுவர் ஒர்க் சின்சியர்லி. நான் சின்சியர் ஒர்க் தான் எப்போதுமே நல்லது வாழ்க்கையில், கண்டிப்பாக ரெக்கக்னிஷன் வரும். அண்ட் யூ வில் ஆல் ஷைன் இன் லைஃப். எங்கள் கேள்விகள் அனைத்திற்கும் பொறுமையாக பதில் அளித்தமைக்கு மிக்க நன்றி. நீங்கள் மென்மேலும் பல சாதனைகளை புரிய எங்களுடைய வாழ்த்துக்கள். என்ன ஞாபகம் இருக்கா நான் சொன்னதெல்லாம்? எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? நல்லா ஃபாலோ பண்ணுங்க. யூ வில் பி த நெக்ஸ்ட் எக்ஸலன்ட் சயின்டிஸ்ட். இந்த வாய்ப்பளித்த கீதாசாமி பப்ளிஷர்ஸுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. கூட வந்த அந்த ஸ்டாஃப், கேமராமேன் அண்ட் ஸ்டாஃப் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். இளைஞர்கள் வாழ்வில் மாற்றத்தை, முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சீரிய பதிவுகள் தொடரும். தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போதான் புதுசாக போஸ்ட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும்.